குழு நண்பர்களுக்கு வணக்கம். 22/12/2022 சரியா? இப்படி வந்து நில்லுங்கண்ணே. இந்த நிறைய பேருக்கு இந்த நீரை உருவாக்குறதுன்னு நம்ம சொன்னாலே நிறைய அறிவாளிகளுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் வருது. நீரை இவர் எங்கேருந்து உருவாக்கி கிழிப்பார், இந்த மாதிரி குருட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள் அப்படின்னு. ஏன்னா நீரை உருவாக்குறதுங்கிறது ஏதோ பெரிய வித்தை போலவும், அது எந்த விஞ்ஞானியாலையும் முடியாது, மனுஷனால் எப்படி முடியும், கடவுள் நினச்சா தான் இதெல்லாம் தானாக தான் உண்டாது பூமியில், இவர் என்னமோ நான் உண்டாக்குறேங்கிறாரு, இந்தமாரி பேசிக்கிட்டு கூமுட்டாதனமா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய பேர் பேசி எனக்கு வருது காதில். ஒன்றும் பயம் இல்லை. இதே மாதிரி தண்ணீர் ஆனால் 1000 அடிக்கும் கீழே போனாலும் தண்ணி இல்லைன்னா எல்லோரும் ஒத்துப்பான். இந்த மாதிரி பேசினவங்களும் ஒத்துப்பாங்க, உண்மையான அறிவாளிகள்னு நம்ம நம்பிட்டு இருக்கோமே அவங்களும் ஒத்துப்பாங்க, இந்த மாதிரி அறிவாளிகளும் ஒத்துப்பாங்க. தண்ணி இப்போ தோண்ட தோட்ட பூமியில் காணா போயிட்டு 1000 அடி வரைக்கும் போனால் கூட நிறைய இடங்களில் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, இதே எல்லோரும் ஒத்துப்பாங்க. நீரை உருவாக்குறதுனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு கோடைக்காலம் துவங்கி அடுத்த காலம், அடுத்த ஆண்டு கோடைக்காலம் வரைக்கும் பூமியில் தண்ணி இருந்துட்டுனா தண்ணி உண்டாயிட்டுன்னு அர்த்தம். இவங்க எங்கெல்லாம் தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோமோ, எப்படியோ அந்த இடத்துல ஓராண்டு முழுவதும் கோடைக்காலம் பனிக்காலம் மழைக்காலம் எல்லா காலத்துலேயும் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன அர்த்தம்? நீர் உருவாயிட்டுன்னு தானே அர்த்தம். இந்த அளவு ஒத்துக்கிட்டால் கூட போதும். அந்த மாதிரி நீர் இல்லாத இடத்துல நீரை உருவாக்கணுங்கிறதுக்காகவும், உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றணுங்கிறதுக்காகவும், நிலத்தில் மாற்றுறதுங்க. சாதாரணமாக வீட்டில் குழம்புல உப்பு அதிகமாக போயிட்டுனா நிறைய தண்ணி ஊற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக உப்போட அளவு குறையும் சாப்பிட முடியும். நேரடியாக உப்பை சாப்பிட்றது இல்லை நம்ம. உப்பு தண்ணீரில் உப்பு குழம்புல உப்பு அதிகமாக போச்சுன்னா உணவில் நிறைய நீரை கலந்து அதோடய உப்போட அடர்த்தியை குறைப்போம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கடற்கரை ஓரங்களில் மட்டும் இல்லை, தீபகற்ப இந்தியாவில் எங்கே வேணாலும் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றணும். அந்த மாதிரி உப்பு தண்ணீர் நிறைய உவர் நீர் உள்ள இடங்களில் கூட நல்ல நீரை உருவாக்கி விளைய வைக்கணும். அப்படிக்கானதுக்கான முயற்சி, ஒன்று நீரை உருவாக்கணும், இன்னொன்று உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றணும், நிலத்துலேருந்து வேணுங்கிறப்பெல்லாம் எடுக்கணும், நல்ல நீரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையோடு ரெண்டு வேலையை செஞ்சுருக்கோம். ஒன்று மழை நீரை சேர்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் இந்த வரப்பு வந்து பூம்புகாரில் நம்ம எடுத்தது திரு சுரேந்தர் அவங்களுடைய இடம், சரியா? சுரேந்தரோட இடம் இது. இந்த கேமரா சரியாக தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். சுரேந்தரோட இடம், இந்த வரப்போட உயரம் தெரியும் உங்களுக்கு, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே போட்டிருந்தோம். ஏற்கனவே பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கத்துலேயும் நிலம் இருக்குங்க, தரையோடு தரையாக பெய்த மழை நீரெல்லாம் வடிஞ்சிட்டு இது உள்ளே தண்ணி நிற்கிது. இப்போ உள்ளே தண்ணி நிற்கிது, சுரேந்தர் இறங்கி இப்போ காட்டுவார். தொடர்ந்து இந்த ஆண்டு மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பூம்புகாருக்கும் பக்கத்தில் இந்த இடம் இருக்குது, சரியா? சுரேந்தரோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. உங்களுடைய உயரம் எவ்வளோ கண்ணே? 5 அடி 2 அங்குலம். நீங்கள் இறங்குங்க பார்க்கலாம். பொறுமையாக இறங்குங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களை நினைக்கிறேன் துணியோட. போதுங்க, பத்திரம் பண்ணலுங்க. அவர் போயிட்டே இருக்கிறாரு, எல்லாரும் பார்க்குறீங்க. ஏன்னா எங்கேயாவது நாங்கள் குழி தோண்டி தண்ணியை நிறுத்தி வச்சுருவோம் நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லை, அதுக்காக அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. இந்த ஆள் பேசுனானே லூஸு மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற கருத்துக்களையெல்லாம் நம்ம நிறையா காதில் வாங்கியிருக்கிறோம். அவருடைய பாதி இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் 1.5 அடியாவது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சந்தேகம் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அளந்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன், என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆள் 4 அடி 5 அடிங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு தொடர்ந்து மழை பொழிஞ்சிருக்கு. இந்த இது வந்து காங்கிரீட்டு தளம் இல்லை, மிகப்பெரும் அளவில் தண்ணி நின்னால் அந்த தண்ணீர் பூமிக்கும் கீழே தரைமட்டத்துக்கும் கீழேயும் போயிருக்கும். இதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுக்கணும், சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க. தரைமட்டத்துக்கு மேலே இருக்கிற தண்ணீரை தான் அவர் காட்டுறாரு நின்று, அதுக்கும் கீழே இது நாள் வரைக்கும் உள்ளே போயிருக்குமே அந்த தண்ணி எங்கே போச்சு, அந்த அளவை சேர்க்க வேணாமா? எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போதைக்கு குறைச்சலாக 2.5 அடிக்கு தண்ணி இருக்குது, சரிங்களா? இந்த தண்ணீர்
எங்கேயுமே போக முடியாது. இது வந்து தரைமட்டம். இது இதுக்கு நேர் இந்த பக்கத்தில் 2.5 அடிக்கு மேலே தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரை இவர் சுத்தமாக அடைச்சி வச்சுட்டார். இந்த தண்ணீர் எங்கெங்கே போவோம்? கம்ப்ளீட்டாக அடைச்சே இருக்குது. இதில் ஆடு மாடு மேய்ஞ்சது போக, விதைச்சது போக, அங்கே பாருங்கள் அவருடைய உயர், அவர் நடந்துகிட்டே இருக்கார். அவருடைய உயரம் பாருங்கள், நீர் இவ்வளோ நீர். இந்த இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே பூம்புகார் பகுதியில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சேமித்து வச்சுருக்கிறார். இந்த தண்ணீர் அப்படியே தரைமட்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால, ஏன்னா இது தரைமட்டம், இதுக்கு மேலே தான் இந்த நீர் சேகரிக்கப்பட்டிருக்கு. தரைமட்டத்துக்கு மேலே தூசி இருந்தால் கூட பூமி இழுக்கும், ஏன்னா புவி ஈர்ப்புசை. தரைக்கு மட்டத்துக்கு மேலே நீர் துளிகள் இருக்கிறதுனால தான் பூமியில் வந்து உழுது, அது பூமியினுடைய ஈர்ப்பு விசையினால். சரியா, காற்றை பூமி இழுக்க முடியாது ஈர்ப்பு விசையின் உதவியோட. அதனால் நீர் துளியாக இருக்கிறதுனால பூமி இழுக்குது. உண்மையிலே நீருங்கிறது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் காற்று. இந்த நீரை பூமியினுடைய ஈர்ப்பு விசையின் வழியாக பூமிக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தான் தரைக்கு மேலே தண்ணியை வச்சோம். பல தடவை சொல்லியாச்சு, குளம் வெட்டினா குளத்தில் வச்சு தண்ணி அப்படியே இருக்கும், தரைமட்டத்துக்கு மேலே இருக்கிற எந்த பொருளையும் பூமி இழுத்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த 2.5 அடி தண்ணியும், இதுக்கு மேலே ஏற்கனவே இந்த 2.5 அடி இப்போ பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி பெய்த மழையெல்லாம் இதில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்கும். இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போவோம்? பூமிக்குள்ளே தான் போவோம். இப்போது இந்த இடத்துல தூய நீர் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, வீட்டில் குழம்புலேயோ கூட்டுலேயோ காய் இதுலேயோ தண்ணீர் அதிகமாச்சு என்ன செய்கிறோம்? நல்ல நீரை அதிகமாக போடுறோம், சேர்க்குறோம். நல்ல நீரை அதிகமாக சேர்க்க 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 உப்பினுடைய அடர்த்தி குறையும். வீட்டில் நல்ல தண்ணி ஊற்றிக்கிறோம், ஒரு நிலத்தில் இருக்கிற உப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? தொடர்ந்து நல்ல நீரை அதில் நாம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கேருந்து கொண்டு வந்து சேர்க்கறது? கடல் நீரை காய்ச்சி கொண்டாந்தா, பெய்கிற மழை நீரை சேர்த்தாலே போகிறோம். இப்போவே 2.5 அடிக்கு இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இதை பாருங்கள், வெறும் கோரப்புல் தான் இருக்குது, வெறும் வயல்கள். கண்ணு கட்டின வரைக்கும் பாருங்கள், இந்த பூம்புகாரில் கண்ணு கட்டின வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி தான், கோரம் முளைச்சிக்காக தான் கிடக்கு, தரிசாக கிடக்கு. நெல்லை விளைய வைக்கிறாங்கிற பேர்லங்க இவ்வளோ தண்ணியும் வடிய விட்டாங்கங்க, இவ்வளவு தண்ணியும். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே இவர் ஒருத்தர் தாங்க இந்த மாதிரி சேர்த்துருக்கிறார். இன்னும் பொறையாத்தில் ஹிரன்கிறவர் சேர்த்துருக்கிறாரு. அடுத்ததாக அதை பார்க்க போகிறோம். 7 ஏக்கரில் இதுலேயும் நெல் கிளம்பிருக்குங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் மாப்பிள்ள சம்பா, பக்கத்து வயலில் காட்டுறேன், அதையும் பாருங்கள். மாப்பிள்ள சம்பா நாற்று கோடையில் தரிசில் விதைச்சி அதை இந்த தெருவில் உள்ள ஆடுகள், பக்கத்துலேயே இருக்குங்க ஆடுகள், திறந்து விட்டு மேய்ப்பாங்க. அதை இந்த பகுதியில் இருக்கிறது அவ்வளவும் ஆடு மாடுகள். இந்த ஊர் இது, அதிலிருந்து ஒரு 100 அடி தூரத்தில் தான் இவர் வயலே இருக்குது. இதில் உழுதுட்டு இவர் மட்டும்தான் விரைச்சிருந்தார். அதில் முளைச்சிருந்த நெல்லை பூரா தின்னுட்டுங்க. அது மேய மேய மேயமாய் அப்போவே செத்தது போக மிச்சம் தானாக கிளம்பி வந்திருக்குது இந்த நெல்லாம். சரியா, இப்போ புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த உப்பு மண்ணில் இந்த இடத்துல எதுவுமே விளையாத கோரைப்பங்களை கூட எல்லோரும் நிறுத்தியிருந்தா, இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1 ஏக்கரில் 1 அங்குலம் தண்ணிங்கிறது 110 டன்னு. இப்போதைக்கு பார்க்குற இந்த 2.5 அடி தண்ணியோட எடை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 லிட்டர் தண்ணியோட எடை வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ. 2.5 அடி தண்ணி நின்னால் 1 ஏக்கர் பரப்பளவில் எத்தனை 1000 டன்னுன்னு பாருங்கள், எத்தனை 1,000,000 கிலோ தண்ணின்னு பாருங்கள். இவ்வளவு எடையும் 1 ஏக்கர் பரப்பளவில் அழுத்துனா கல்லாக இருந்தால் பூமிக்கு மேலேயே இருக்கும். மண்ணாக வந்து நீங்கள் இத்தனை டன்னு மண்ணை கொட்டியிருந்தால் கூட பூமிக்கு மேலே இருக்கும். ஆனால் தண்ணீர், அது பூமி உள்ளே இறங்கக்கூடிய ஆற்றல் திரவம், அவ்வளவு தண்ணியும் பூமி உள்ளே தாங்க போகும். சரியா, அங்கே பாருங்கள் எவ்வளவு கிளைகளோடு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த நாற்று அதோ போயிட்டுருக்கிறார் இன்னும். சரியா, இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீரை நிறுத்திட்டோம்னா இந்த இடத்துல உள்ள உப்போட அளவு குறையும். ஏன்னா நீர் உள்ளே போகும்போதே உப்பு கரைஞ்சி நீரோடு கலந்து உள்ளே போயிட்டே இருக்கும். ஆண்டுக்கு ஆண்டு புதிய தூய்மையான மழை நீரை நம்ம நிறுத்திக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக தூய நீர் பூமி உள்ளே சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து பயன்படுத்தலாம். இதை வாயால் பேசுனா நிறைய பேருக்கு எரிச்சல் வரும், சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் செஞ்சு காட்டினோம் அப்படிங்கிற அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரைக்கும் பக்கத்தில் இதை தொடங்கியிருக்கிறோம். ஏன்னா இத்தனை வருஷமும் இது மாதிரியே இதை பாருங்கள் இங்கெல்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் தரிசாக கிடக்கு பாருங்கள். சில இடங்களில் விதைச்சிருக்காங்க, யமவாதனை பட்டு தண்ணீரை வடிகட்டி ரசாயன உரங்கள்லாம் போட்டு மறுபடியும் அடுத்த ஆண்டு மழை பெஞ்சால் மட்டும்தானே முளைக்கும். அப்பவும் பெய்கிற தண்ணீர் நெல் பயிர் சேர்த்துணும்னு எல்லாத்தையும் வடிகட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பூமியில் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வேணுங்கிற போது பயன்படுத்தணும், தூய மழை நீரெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே உயரமான நெல் ரகங்களை விதைச்சிருக்கும் அந்த வருஷம். ஆனால் மழை நீரை மட்டும் வடிக்கக்கூடாதுங்கிறதாக அதில் ஆடு மாடு மேய்ஞ்சது போக மழை நீரில் முளைச்சி துளிர்த்து வந்த நெல் ரகங்களை தான் பார்க்குறீங்க. மாப்பிள்ளை சம்பா விதைச்சிருக்கிறார். சரியா, இந்த இடத்துல இன்னும் 2-3 ஆண்டுகளில் போர் போட்டு
சுத்தமான தண்ணி எடுக்க போகிறோம். ஏற்கனவே இப்போ எடுத்த போரில் உப்பு தண்ணீர் தான் வருது, அதில் நெல் பயிரெலாம் செத்து போகுது. இந்த பகுதியில் எல்லாமே அப்படி தான். அப்படி இருந்தால் எல்லோரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இதை ஏன் இவ்வளோ உறக்க பேசுகிறோம் மல்லு கட்டின்னா, இதை முதல்லேயே முன்னறிவிப்போட தான் நம்ம தொடங்குகிறோம். தண்ணீர் உண்டானாலும் நம்ம தான் பொறுப்பு, தண்ணீர் உண்டாவலனாலும் நம்ம மூஞ்சில் எல்லோரும் காரி துப்புவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? இருந்தாலும் இதை பேசியாவது செஞ்சு காட்டணும், நடக்குதா இல்லையான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தண்ணீர் இல்லையோ அந்த தோட்டங்களெல்லாம் நீரை உருவாக்குறது தான் நம்ம முதல் வேலையாக கையில் எடுத்துருக்குறோம். சரியா? தமிழ்நாட்டில் நிறைய பல தடவை சொல்லியாச்சு, வரப்புகளை உயர்த்தினால் வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன, நீரை சேமிக்கின்றன. எதிர்வரும் கோடை காலத்திலே மழைக்காலத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட நீர் மிகப்பெரும் நீராவியாக மாறி பூமியை வெப்பம் அதிகமாக தாக்குவதால் கடலை விட சீக்கிரமாக நீர் நீராவியாகவும் தரையில் வச்சா அந்த நீராவி மேகக்கூட்டங்களாக உருமாறும். தமிழ்நாடு முழுவதும் வரப்புகளை உயர்த்தினா நிறைய மேகக்கூட்டங்களை உருவாக்கலாம். நீராவிங்கிற பேரில் நீராவி ஆகிறதுனால அதிலிருந்து மேகக்கூட்டங்கள் நிறையா இருந்ததுன்னா குளிர்ச்சி அடையும் பொழுது மழை மேகங்கள் வரும், மிகப்பெரும் அளவில் மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணி எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டோம். அதற்கான முன்னறிவித்தல் தான் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பயிர் இருக்குது. ஏன்னா அது வந்து தெருவில் பக்கத்தில் இருக்குது, தெருவிலேருந்து வந்ததும் அந்த வயலில் தான் மேயும், அதுக்கப்புறம் தான் நகர்ந்து இந்த அண்ணன் வயலுக்கு வரும். சரியா? அதுலேயும் இந்த நிலத்தில் ஏதோ தப்பிச்சு போய் அந்த ஆடு மாடுகள் வாயிலேருந்து தப்பிச்சு மிச்சம் நெல் வந்திருக்கு. பார்த்துக்குங்க, கண்ணு கட்டின வரைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தலைகீழ அதை நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க நிற்கிற இடத்துக்கும் இந்த இந்த இடத்துக்கும் எவ்வளோ தண்ணீர் வித்தியாசம்னு பாருங்கள். சரிங்களா? நிச்சயமாக இது வந்து ஒரு 2.5 அடிக்கு குறையாத தண்ணீர் இருக்குது. இன்னும் போயிட்டுருக்காரு பாருங்கள் எங்கே பார்த்தாலும். சரியா? இப்போ சீக்கிரமாக வெகு விரைவில் இன்னும் 1-2 ஆண்டுகளில் இங்கே போர் போட போகிறோம். அப்போது வந்து நெல் பயிர் வைக்க போகிறோம். அந்த நெல் பயிர் வளர்றதை நம்ம கண்ணால் பார்க்கணும். இல்லை போர் தண்ணியெல்லாம் விட்டுருந்தா எல்லாம் செத்துடும். இங்கே போர்லாம் வச்சு யாரும் பயிரே வைக்கல பாருங்கள். மழை தண்ணியில் வளர்ந்த பயிரை தான் பார்க்குறோம். நம்ம ஆனால் முடிச்சது அந்த தண்ணியை வடிக்கிறோன்னா இந்த நெல் பயிரெலாம் செத்துடும். ஏன்னா ரசாயன உரம் போட்டிருக்காங்க, அது முழுகுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றம் மிக அதிகமான நைட்ரஜன், அந்த நைட்ரஜனே தண்ணி உள்ளே போகும்போது அதிக கொண்டு நைட்ரஜன் வெடி கொண்டு மாறி இது தானாக முளைச்சி ஏஞ்சது. அதனால் பசி தாகம் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். உயரமான வளர்கிற நெல் ரகங்கள் இது மாப்பிள்ள சம்பா. அதனால் தண்ணீரை கடந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய அற்புதமான விடை. இதில் அவ்வளோ களைகளே இல்லை பாருங்கள். ஏன்னா அதிகமான தண்ணீர் குறைய முளைக்க விடல. இவங்க எல்லோரும் தண்ணீரை வடிய விட்டாங்க பக்கத்தில். தண்ணீரை வடித்த உடனே எங்கெல்லாம் தண்ணீர் இல்லையோ அங்கெல்லாம் குறை கிளம்புங்கிறதையும் புரிஞ்சுக்குவாங்க. இது பாருங்கள் அந்த குறை எவ்வளோ குறை இருக்குன்னு பாருங்கள், எல்லாமே குறை. இங்கே பாருங்கள் குறை பூத்துருக்கு பாருங்கள், நெல்லும் இருக்குது குறையும் இருக்குது. சரியா? நீரை கொண்டு களைகளை கட்டுப்படுத்த முடியும் நெல் வயல்களில். சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீர்லேயே நின்று நீர்லேயே எழும்பி நீரை கடந்து வெளியில் வரக்கூடிய ஆற்றல் வந்து நெல்லுக்கு இருக்குது. தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது ஆக்கூர் சுரேந்தருடைய இடம் வந்து பூம்புகாரில் இருக்குது. விரும்புகிற நண்பர்கள், சந்தேகப்படுகின்ற நண்பர்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஏக்கரில் இவ்வளோ தண்ணி இருந்ததுன்னா தமிழ்நாடு முழுவதும் நிறுத்தியிருந்தால் எவ்வளோ தண்ணி இருக்கும்? இவரால் பக்கத்து வயக்காருக்கு ஆபத்தே இல்லை பாருங்கள், வெள்ளமே கிடையாது. அங்கங்கே நிலத்தில் பெஞ்ச தண்ணி அங்கங்கே நின்று இருந்தால் எப்படி வெள்ளம் வரும்? இந்த 2.5 அடி தண்ணி பக்கத்து வயலில் வேகமாக வடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற 2.5 அடியோடு சேர்ந்தால் 5 அடி ஆகிடும். இப்படி தான் தமிழ்நாட்டில் வெள்ளத்தை உருவாக்குறோம். சரியா? வெள்ளத்தையும் தடுக்கலாம், மிகப்பெரும் அளவில் நீரை சேமிக்கலாம், காலங்காலத்திற்கு பயன்படுத்தி பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இதை விவசாயி தான் செய்ய முடியும், விஞ்ஞானி செய்ய முடியாது. ஏன்னா இது வேலை, கருத்து சொல்கிறதில்ல. நன்றி, வணக்கம்.